ஓம் சாந்தி. எல்லோரும் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 11/3/2024. இனிமையான குழந்தைகளே, அப்பாவுடைய காரியங்களுக்கும் குழந்தைகளுடைய காரியங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். பாபா குழந்தைங்களோட விளையாடுவார், ஆனால் சாப்பிட மாட்டார். ஸோ இதில் நிறைய பேருக்கு டவுட் இது. இப்போ கூட ஹரிணி சிஸ்டர் கேட்டாங்க, அப்போ விளையாடுறதுல கூட சந்தோஷம் வருமே அப்படின்ட்டு, அப்போ அது கூட அனுபவிக்கிற மாதிரி தானே அப்படின்னு. ஸோ பாபா நம்மளை நிறைய காரியம் செய்ய சொல்கிறார், ஆனால் பாபா நினைவோடு செய்ய சொல்கிறார். காரியத்திலேருந்து புத்தி விலகி செய்ய சொல்கிறார். அப்படி விலகி செய்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் பாபா நம்மளோட விளையாடுறார். விளையாடும் போதே அப்படி பாபா நினைவில் இருக்கிறீங்களா இருக்கிறீங்களான்ட்டு கேட்டுக்கிட்டே தான் விளையாடுவாங்க. ஸோ அப்போ அதிலிருந்து பட்டும் படாமல் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி அவர் விலகி குழந்தைங்கள சந்தோஷப்படுத்தணும். காட்சி கூட காட்டுறாரு. காட்சி காட்டுறதுனால குழந்தைங்க சந்தோஷம் அடைகிறதுனால பாபா சந்தோஷம் அடைகிறாரன்னா அடைகிறார். குழந்தைங்கள சந்தோஷப்படுத்துறதன் மூலம் மட்டும்தான் அவருக்கு சந்தோஷம். விளையாடுறதுனால அவருக்கு சந்தோஷம் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். மற்றபடி அவர் சாப்பிட்றது கிடையாது இல்லையா. இருந்தாலும் பாபா கூட சாப்பிடணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, நம்ம வச்சதை பாபா சாப்பிடணுன்னு ஆசை இருக்குது. அந்த ஆசையை பிரம்மா நிறைவேற்றுற. ஆனால் நம்ம சிவன் சாப்பிட்டதை நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம திருப்திப்படுத்திக்கலாம், அவ்வளோதான். ஆனால் நான் சாப்பிடுவது இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறார். கேள்வி: சத்தியத்தின் படகு அக்கறை சேர்க்கும், தவறான தொடர்பு மூழ்கடிக்கும். இதை பாபா பல தடவை சொல்லியிருக்கிறார் இல்லையா. இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன? பாபா சொல்கிறாரு, இப்போ உங்களுக்கு சத்தியத்தின் தொடர்பு, பாபாவுடைய தொடர்பு கிடச்சிருக்குது. அதனால் உங்களுடைய புத்தியை பாபாவோடு இணைக்கிறீங்க. அதன் மூலமாக தான் நீங்கள் அக்கறைக்கு சொர்க்கத்திற்கு செல்கிறீங்க. பிறகு சொர்க்கத்திலே இருந்துட மாட்டீங்க என்றென்றைக்கும். 2500 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வுக்கு வந்துடும். அப்போ கீழே இறங்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அந்த தேக உணர்வின் பாதிப்பில் வருவீங்க. தேக உணர்வில் வர்றதுனால என்னாகும், தேகதாரிகளுடைய தொடர்பில் வருவீங்க. அவங்க மேலே பற்று இதெல்லாம் வரும். அப்போ அவங்களுடைய குணம் உங்களை பாதிக்கும் இல்லையா. இப்போ நிறைய பாலியல் குற்றங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமாக அவங்க பார்க்குற படம், பழகிற நண்பர்கள் இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆட்டசங்கர் கூட சொன்னார், அப்போ கூட இருக்கிறவங்களுடைய தொடர்பு அவங்களை கெடுக்குது. ஸோ அப்படி தான் நம்ம கீழே வரும். அதனால தான் சத்தியத்தின் தொடர்பு உங்களை அக்கறை செல்லும் அல்லது மேலே உயர்த்தும், தவறான தொடர்பு மூழ்கடிக்கும்னு சொல்லப்படுது. அதனால் உங்கள் உடலையும் உடலின் உறவுகளையும் மறந்து அந்த ஒரு தந்தையுடைய நினைவில் மட்டும் இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நினைவில் மட்டும் இருங்கள். நினைவில் இருந்தாலே அவர் உங்கள் கூட இருப்பார். பாபா சொல்கிறார், நீ என்னை நினைத்தால் அந்த நொடியே உன் கூட இருக்கிறன்றார். ஸோ அப்போ அவர் கூடவே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? தொடர்ந்து அவர் நினைவிலே இருக்கணும் என்ன பண்ணாலும். அப்போ அவருடைய தொடர்பில் இருந்தால் அந்த வர்ணமும் நம்மளை அந்த பிரபாவத்தை ஏற்படுத்தும் இல்லையா. அப்போ அவரை மாதிரி நீங்களும் தூய்மையாகிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. குழந்தைங்களுக்கு ரெண்டு பிரிவுகள் இருக்குது, ரெண்டு பாடங்கள் இருக்குது. ரெண்டுமே நல்ல பாடங்கள். ஒன்று நினைவு யாத்திரையின் பாடம், அதன் மூலமாக தான் நம்ம ஆத்மாவின் பாவங்கள் அழிஞ்சு நாம் தூய்மையாகிட்டே இருக்கிறோம். எந்த அளவுக்கு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு பாவம் அழியும், அந்த அளவுக்கு தூய்மையாவீங்க. இது நினைவின் பாடம். இரண்டாவது பாடம் என்ன? ஞானத்தின் பாடம். அதுவும் ரொம்ப ஈஸி தான், எந்த கஷ்டமும் கிடையாது. நீங்கள் உங்கள் சென்டரில் இருக்கிறதுக்கும் மதுவனில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இங்கே அப்பாவும் குழந்தைங்களும் நேரடியாக உட்காந்துட்டுருக்குறீங்க. ஸோ இதுதான் அப்பா குழந்தைகளுடைய குழுன்னு சொல்ல முடியும். ஆனால் சென்டரில் குழந்தைங்களுடைய குழு மட்டும்தான் இருக்குதே தவிர அப்பா அங்கே கிடையாது. அதனால தான் அப்பாவை சந்திக்கணும்னு நேரடியாக நீங்கள் மதுபனுக்கு வரீங்க. நீங்கள் அவரை நினைக்கிறீங்க, சென்டரில் இருந்துட்டு நினைக்கிறீங்க. ஆனாலும் இங்கே நேரடியாக இந்த கண்கள் மூலமாக அவரை பார்க்குறீங்க. உங்களோட நான் உட்கார்றேன், உங்களோட நான் பேசுகிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார்.
அப்பாவுடைய நடவடிக்கைகளுக்கும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகளுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாபாவுடைய பாகம் என்ன, இந்த ரதம் பிரம்மா பாபாவுடைய பாகம் என்னன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. பாபா இந்த ரதத்தின் மூலமாக விளையாட முடியுமா? முடியும். ரதத்தின் மூலமாக பாபா விளையாடுறார், சிவபாபா விளையாடுறார். நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாபா நான் உங்களோட உட்காருவேன், உங்களோட சாப்பிடுவேன். என்னோட உட்கார்றது உண்மைதான், ஆனால் என்னோட நீங்கள் சாப்பிட்றது கிடையாது. ஏன்னா நான் சாப்பிட்றது கிடையாது. நீங்கள் சாப்பிடும்போது நான் வேணால் கூட உட்காந்துட்ருப்பேன், அவ்வளோதான். பாபா சொல்கிறாரு, குழந்தைகளோட விளையாடுறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே உங்களோட விளையாடுறாங்க. பிரம்மா பாபாவும் விளையாடுறாரு, சிவபாபாவும் விளையாடுறார். எல்லாமே உங்கள் கூட பண்ணுறாரு. இங்கே கடவுளோட வாழறோம் இங்கே. ஏன்னா அவர் பரம டீச்சரும் கூட, சுப்ரீம் டீச்சர். ஸோ அப்போ குழந்தைகளுடைய கடமை என்ன, குழந்தைங்களை குஷிப்படுத்துறது. அதனால் குழந்தைங்களோட விளையாடுறார் இல்லையா. குஷி குஷியாக நமக்கு ஞானத்தை சொல்லிக் கொடுக்குற இந்த ஞானமே என்னது? பாபா சொல்கிறாரு, சண்டே முரளியில் உங்களுக்கு என்ன வேலை, ஆடுறதும் பாடுறதும் மட்டும்தான் வேலை இல்லையா. ஞானத்தில் மூழ்க மூழ்க அந்த ஆனந்தம், புத்தி ஆடும், கடவுளின் மகிமை பாட பாட இன்னும் சந்தோஷத்தில் இருப்பீங்க. அப்படி சந்தோஷமாகவே அனைத்து காரியங்களையும் செய்யறது எப்படின்றத பாபா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆசிரியராகி நிறைய இன்டோர் கேம்ஸ் இருக்குது வீட்டுக்குள்ளே விளையாடுறது. ஸோ அதில் ரொம்ப ஃபேமஸானது வந்து அந்த தாயம் விளையாட்டு தான். மகாபாரதத்தில் அதனால தான் வந்து ராஜ்யத்தை இழந்ததாக காட்டப்பட்டிருக்கு இல்லையா, சூதாட்டமாக கருதப்படுது. ஸோ சூதாட்டம் ஆடுனா வந்து போலீஸ் பிடிக்கும், சட்டத்திற்கு விரோதமானது இல்லையா. ஆனால் இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்களிலிருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள். விரதம் இருக்கிறது, ஒரு சில நியமங்களை கடைபிடிக்கிறது, இது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். தண்ணி கூட குடிக்காமல் சில நாள் இருக்கிறாங்க விரதம். முஸ்லீம்கள் எச்சில் கூட விழுங்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக சாப்பிடாமல் சோறு தண்ணி இல்லாமலாம் விரதம் இருக்கிறாங்க. ஆனால் அதன் மூலமாக ஏதோ உங்களுக்கு பிராப்தி கிடைக்குதுன்னா அது தற்காலிகமான பிராப்தி தான், நிரந்தர பிராப்தி கிடையாது. உங்களுடைய பாவம் அழியாது, உங்களுடைய கஷ்டம் போயிட போகிறது கிடையாது. நிரந்தர பிராப்தியை கொடுக்குற ஞானத்தை பாபா தான் இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு தடுமாறுறாங்க, ஆனால் ஞான மார்க்கம்தான் சந்தோஷத்திற்கான வழி. ஜென்ம ஜென்மமாக பக்தி செஞ்சாங்க, ஒவ்வொரு ஜென்மத்திலும் அழுகை வந்து அதிகமாக தான் ஆகுது, சந்தோஷம் கிடைக்கல. நிரந்தர சந்தோஷத்திற்கான பாதை இந்த ஞான மார்க்கம். நாம் அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறோம். பக்தி மார்க்கத்தில் கூட அந்த ஒருவரைத்தான் நீங்கள் நினைவு பண்ணணும். அதை தான் அவிபச்சார பக்தி அப்படின்னு சொல்லுவோம். அது கூட நல்லது தான்றார். பக்தியிலும் கூட ஒருத்தரை மட்டும் நினைவு செய்தால் அது நல்லது தான். அந்த ஒருவர் சிவனாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஆனால் அந்த பக்தியும் சதோ ரஜோ தமோ நிலைக்கு போயிடுச்சு. சதோகுண பக்தி, சிவனை நினைத்து பண்ண சதோகுண பக்தி தான் இருக்கிறதுலே உயர்ந்த பக்தி. இப்போ அந்த சிவபாபாவே நேரடியாக வந்து குழந்தைங்களை சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அழைச்சிட்டு போகிறதுக்காகத்தான் அவரை கூப்பிட்டீங்க. யாரு கட்டுமையான சேவை செய்து உங்களை தூய்மை ஆக்குறாரோ அவரைத்தான் வான்னு கூப்பிட்டீங்க. அது கடவுளை தவிர யாரும் கிடையாது. பிறகு அப்படிப்பட்ட கடவுளை கல்லில் முள்ளில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்களே, இதுதான் நிந்தனை. குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தைகிட்ட இருந்து ராஜ்ய பாக்கியம் கிடைச்சிருக்குது, கண்டிப்பாக மீண்டும் கிடைக்கும்.
கிடைத்தது இந்த கல்பத்தின் தொடக்கத்தில். இப்போ மீண்டும் அடுத்த கல்பத்திற்காக கொடுப்பதற்காக இப்போ வந்திருக்கிற ஞானம் வேற பக்தி வேறன்னு புரிஞ்சிக்கிறீங்க, முயற்சியின் அனுசாரம் புரிஞ்சிக்கிறீங்க. ராமராஜ்யம் எப்படி தொடருது, ராவண ராஜ்யம் எப்படி தொடருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இதை நாம் நோட்டீஸ் அச்சடிக்கிறோம். ஏன்னா மனிதர்கள் இதை புரிஞ்சிக்கணும் இல்லையா. உங்களுடைய அனைத்து விஷயங்களும் உண்மையானது. குழந்தைங்க இந்த உண்மையை சொல்கிற சேவை பண்ணணுமா இல்லையா? பொய்யெல்லாம் சத்தம் போட்டு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு அகோரி ஒரு சில விஷயத்தை சொன்ன உடனே ஏற்கனவே அகோரிக்கிட்ட ட்ரைனிங் எடுத்தவங்களும் டென்ஷன் ஆகிடுறாங்க. அகோரி எங்களுடைய குருமார்கள், அவங்கள பற்றி நீ எப்படி தப்பாக சொல்லலாம் அப்படி இப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க. கடவுள்கிட்ட படிக்கிறோம் நாமன்னா நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. ஆனால் புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமை தானே. நிறைய சேவை இருக்குது, அதுவும் இந்த இன்டர்நெட் காலத்தில் சேவை இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி அறியாமையில் இருக்கிறவங்க யாருமே கிடையாது. நீங்கள் குத்தி இருக்கிற பேஜை வச்சே நீங்கள் சேவை செய்ய முடியும். இருக்கிறதுல மிக உயர்ந்த வேதம் என்ன தெரியுமா, நீங்கள் வச்சிருக்கிற பேட்ச் தான். திருமூர்த்தி படம் இருக்குது இல்லையா, பேட்சில் அது இருக்கும். ஸோ அந்த பேட்சில் ஃபுல் ஞானமும் வந்துடுது, ஒரே சாரம். நாம் பேசுகிறதெல்லாம் ஞானத்தின் விஷயங்கள். இந்த நினைவு யாத்திரை நீங்கள் பண்ணுற பக்தியிலிருந்து தனிப்பட்டதுன்னு புரிய வைங்க. சத்தமில்லாத ஜபம் இது. 24 மணி நேரமும் ஜபம் ஓடுது, ஆனால் சத்தம் இல்லாமல் பாபாவை நினைவு செஞ்சுட்டு இருக்கிறோம். எதையும் நீங்கள் வாயை திறந்து ஜபிக்க தேவையில்லை. சிவா சிவான்னு உள்ளுக்குள்ளே கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை. அப்பாவை நினைவு பண்ணுங்க அன்பா. பரந்தாமத்தில் போய் அப்பாவை அப்படியே அன்பா பாருங்க. இல்லை கணவன் இறந்துட்டா அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பொண்ணு அழுவா இல்லை மனைவி, அந்த மாதிரி அப்பாவை பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து நீங்கள் இருக்க மாட்டீங்கல்ல பாபா, அப்படிலாம் நினச்சி பாருங்கள். இல்லை உலக அழிவின் போது பாபா இருக்க மாட்டார் இல்லை, அதை நினச்சாலே எப்படி இருக்கும், நாம் மட்டும் தனியாக இருப்போம். ஆனாலும் பாபா சொல்கிறார், நீ நினச்சா நான் அவன் கூட இருப்பேன்றார். ஸோ நிஜமாக இருக்கிறாரா, காட்சியா, அல்லது நாடகத்தில் அப்படி பதிவாக இருக்கா, நமக்கு தெரியாது. ஏன்னா நிறைய குழந்தைங்க விட்டுட்டு போயிடுவார். ஏன் விட்டுட்டு போயிடுவார்னா அவங்க உலக விஷயத்தில் சிக்கிக்குவாங்க. அப்படி நான் சிக்கிக்கக்கூடாது பாபா அப்படிலாம் பேசுங்க பாபா கிட்ட இல்லையா. இங்கே இருக்கிற உலகியல் உறவுகள் எங்கே போயிட போகுது, மறுபடியும் நீ என்கிட்ட தானே பாபா கொடுக்க போகிற. இன்னும் கேட்டால் அவங்கள பரிசுத்தமாக்கி சொர்க்கத்தில் கொடுக்க போகிற. இப்போ எதுக்கு நான் அவங்கள நினைக்கணும், அப்பாவை மட்டும் நினைவு பண்ணுங்க. அவர் தான் உங்களுக்கு அப்பா, நாம் அவருடைய குழந்தைகள். அவரே நேரடியாக வந்து சொல்கிறார், நான் பதித்த பாவனன், ஒவ்வொரு கல்பத்திலும் உங்களை நான் தூய்மை ஆக்கிறதுக்காக வரேன். எப்படி தூய்மை ஆவீங்க, உங்களுடைய தேகத்தின் அத்தனை உறவுகளையும் விட்டுடுங்க. உங்கள் உடல் உட்பட உங்களை வெறும் ஆத்மான்னு உணர்ந்து உங்கள் அப்பாவாகிய என்னை நினைவு செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தூய்மை ஆயிடுவீங்கன்ற தூய்மை ஆகிற ஞானத்தை சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா அழுக்கானவர்களை தூய்மை ஆக்கிறது தான் என்னுடைய பாகமே.